ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கிரைம் சிவராஜ் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நம்ம இருக்கீங்களா சார்? இன்னைக்கு அதிகாலையில ஊரப்பாக்கத்துல ஒரு டபுள் என்கவுண்டர் நடந்திருக்கு. அந்த என்கவுண்டர் எப்படி நடந்துச்சு? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடிகள் அந்த காவல்துறை அதிகாரிகளை தாக்கியதன் காரணமாக தான் காவல்துறை அதிகாரிகள் அந்த இரண்டு ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணியதாக தகவல் குறிப்பு வெளிவந்திருக்கு. அந்த என்கவுண்டர் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அந்த என்கவுண்டர் பின்னணியை எங்களுக்காக விவரமாக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா. அதாவது இந்த சம்பவம் நடந்தது வந்து குடுவாஞ்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணை புதுச்சேரின்ற ரோடு, அதுவும் கீரப்பாக்கம் போகிற வழியில். ஆல்மோஸ்ட் நான் ஃபஸ்ட்டு அந்த ஜிஎஸ்டி ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் இது ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனோம். இந்த கீரப்பாக்கம் காரணை புதுச்சேரி ரோடு, அந்த ரோடு வந்து இட் லீட்ஸ் டுவர்ட்ஸ் வந்து அந்த கேளம்பாக்கம் ரோடில் வந்து வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் ஜாயின்ட் ஆகும் டுவர்ட்ஸ். அது போகிற வழியில் பாதை இது. அங்கே ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து இந்த பர்டிகுலராக அருங்கால்னு ஒரு இடம், அந்த இடத்துல தான் அந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துல செக் பண்ணிகிட்ருக்காங்க இன்ஸ்பெக்டர் குடுவாஞ்சேரி இன்ஸ்பெக்டர் முருகேசன் அவர்களும், அவர் சிவகுருநாதன் சொல்லி சப் இன்ஸ்பெக்டர் அவர், அது கூட இன்னொரு 2-3 போலீஸு, ஒரு டிரைவர், அவங்க எல்லாம் இருக்காங்க, செக் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொட்டீனாக நடக்கிறது? இது ரொட்டீனாக நடக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாகவே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்னு வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக மாற்றிட்டே இருப்பாங்க ஒரு சில இடங்களில். இப்போ நீங்கள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அமராவதி ஹோட்டல் பக்கத்தில் டிடிகே ரோட்டில் போட்டிருப்பாங்க நைட் நேரம், ஆனால் ஒரு சில நேரம் இருக்காது. ஆனால் அதே இது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் எதிரில் அங்கே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மாறி மாறி போடுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஜிஎஸ்டி ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் போட்டிங்கன்னா ஜென்ரலாக இங்கே வர்ற வெஹிக்கிள்ஸு நீங்கள் எல்லாம் பிளாக் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ ஜென்ரலாக ஊருக்குள்ளே போகும்போது யாராவது எதுவும் எடுத்துகிட்டு போகிறாங்களா வைக்கிறாங்களா செக் பண்ணுறது மற்ற விஷயங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு அந்த கீ லொக்கேஷன்ஸ். இப்போ இதை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வேறு இடத்துக்கு போக முடியும். இப்போ ஜென்ரலாக வந்து வண்டலூர் கிளம்பாக்கம் ரோடு வழியாக போனால் ஈஸியாக போலீஸ் மாட்டுவோம்னு சொல்லி இந்த வழியாக போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஷார்ட்கட் ஷார்ட்கட்டில் போக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி அந்த ஷார்ட்கட்டில் அங்கேருந்தும் கட் பண்ணி வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட்டில் வந்த மெயின் ரோட்டில் வந்து கிரசன்ட் காலேஜ் பக்கம் ஏறணும், அங்கே ஏறுறதுக்கு பதில் உள் வழியாக கட் பண்ணி ஜிஎஸ்டி ரோட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அதை தடுக்கிறதுக்காக இங்கே பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அரௌண்டு ஒரு 3:30 அவங்களோட ரிலீஸில் சொல்கிற தகவல் படி, பட் அந்த டைம் தான் ஒரு 7 AM டைமில் தான் வெஹிக்கிள் செக் பாயிண்ட் நடந்துகிட்ருக்கு. அந்த செக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு வண்டி வேகமாக வருது, எதிரில் ஆப்போசிட்டில் வருது. இவங்க வண்டி டுவர்ட்ஸ் அந்த ஃபேஸிங் டுவர்ட்ஸ் வந்து இது போட்டிருக்காங்க, அந்த கிளம்பாக்கம் ரோடை பார்த்து போட்டிருக்காங்க. அப்போது வர்ற வண்டி ஸ்பீடாக வர வண்டியை நிறுத்த ட்ரை பண்ணும்போது நேராக வந்து இவங்க மேலே மோதுற மாதிரி வந்து கட் பண்ணி போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பேரிகேடு வந்து பிளாக்காக இருக்கிறனால அவங்களால கிராஸ் பண்ண முடியல. நேராக வந்து அந்த போலீஸ் வெஹிக்கிள் மேலேயே வந்து மோதுது. ஓ, போலீஸ் வண்டி மேலேயே மோதிடுச்சு? வண்டி மேலே நேருக்கு நேரம் மோதுது, கிராஷ் ஆகிடுச்சு. கிராஷ் ஆகி மோதுது. மோதி வண்டியை நிறுத்துறோடனே உள்ளேருந்து ஒரு 4 பக்கமும் 4 திறந்து இறங்குறாங்க. இறங்குறவங்க கையிலலாம் கத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ 4 பேரும் கத்தி ஏறுவாளோடு தான் இறங்குறாங்க. இறங்கி நேராக வந்து எங்களே நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஓடி வராங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து இறங்கி வரவுமே போலீஸ் வந்து சுதாரித்து என்ன பண்ணேன்னு அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கத்தியோடு நெருங்கி வந்துடுறாங்க. அப்போது இவர் சிவகுருநாதன் தான் அவங்க ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணுறாரு, ட்ரை பண்ண தடுக்க ட்ரை பண்ணுறாரு. லெஃப்ட் ஹேண்டில் மணிக்கட்டுக்கிட்ட காயமாக இருக்குது. ஓ, வெட்டு விழுந்துருச்சு, வெட்டு காயமாக இருக்குது. அடுத்தது திரும்பி அவர் தலை மேலே கட் பண்ணுறதுக்கு ஒரு சீவிர மாதிரி இப்படி பண்ணுறான். அப்போது இவர் நேரவாக குனிகிறாரு, அதனால் அவங்க கேப்பில் பட்டு சிதறி ஓடுது. அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட்டாக இவங்க இதை பார்க்குறாரு. இவங்க இன்னொருத்த வந்து அவர் இன்ஸ்பெக்டர் முருகேசனை பார்த்து ஓடி வரான். ஜென்ரலாக அவங்க கத்தி கையில் கத்தியோடு ஓடி வரான். ஓடி வரதை பார்த்தோன்னே இவர் இதுக்கு மேலே விட்டோன்னா நான் உயிர் ஆபத்து அப்படிங்கிறனால தற்காப்புக்காக அவர் ஃபயர் ஓப்பன் பண்ணுறாங்க.
இவரும் கீழே விழுந்தவரும் இவரும் டக்குன்னு திரும்பி அவர்கிட்ட இருந்த ரிவால்வர் எடுக்கிறாரு, பிஸ்டல் எடுத்து டக்குன்னு அவரும் ஃபயர் ஓப்பன் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஃபயர் ஓப்பன் பண்ண, ஏன்னா அவன் அந்த வெட்டினவன் திரும்பி இவர் அட்டாக் பண்ண வரான் எஸ்ஐயை. ஸோ எஸ்ஐ காயம்பட்டு விழுந்து கிடந்தவர் திரும்பி எழுந்து ஃபயர் ஓப்பன் பண்ணதில் அவனும் காயம்படுது. அந்த சோட்டா வினோதன் சொல்லி ஒருத்தன், அவனுக்கு ஒரு மூணு குண்டு காயங்கள் படுது. அதுமாரி ரமேஷ்னு அவன் கூட்டாளி ஒருத்தன், அவனுக்கு ரெண்டு குண்டு பாயுது. ஸோ ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட்டு நெஞ்சுக்கும் வயிற்றுக்கும் இடையில நடுவில் படுது. ஸோ காயம்பட்டு அவங்களுக்கு அப்படியே விழுறானுங்க ரத்த வளத்தில். மற்றவன் ரெண்டு பேரும் இவனுக்கு இவங்க ஷூட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேவே பயந்து அப்படியே அவனும் ஓடிடுறானுங்க, அப்போ காட்டுக்குள்ளே ஓடிடுறானுங்க. அது ஆக்சுவலாக இது அந்த ஸ்ட்ரெச் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அருங்கால் பகுதி வந்து சோஷியல் ஃபாரஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அது இது வந்து சோஷியல் ஃபாரஸ்ட்ரின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால் ஜென்ரலாக பப்ளிக் மூவ்மெண்ட் வந்து எதுக்காக போவாங்கன்னா, நீங்கள் இந்த பீக் அவர் டிராஃபிக்கையோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட்டில் போவாங்க. அவங்க ஊருக்கு போகிறதுக்கும் அவங்க இது, ஏன்னா இதில் மெயின் ரோட்டில் போய் போனால் சுற்று அப்படிங்கிறதுனால இந்த ஷார்ட்கட்டில் போவாங்க. இது பெரும்பாலும் பகல் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. இது நைட் நேரம் யாரும் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு டிப் ஆஃப், இந்த மாதிரி இந்த வழியாக யாரோ ஒன்று ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வராங்கன்ற டிப் ஆஃப்னால இங்கே பிளாக் பண்ணி வெஹிக்கிள் செக் பாயிண்ட் போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. ஸோ ரெண்டு பேரும் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே இவரும் எஸ்ஐயும் அடிபட்டவர் ரத்த வளத்தில் விழுறாரு. உடனே அவங்கள அதே ஜீப்லேயே தூக்கி போட்டுட்டு இமீடியட்டாக அழைச்சிட்டு போகிறாங்க. குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு பேரையும் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காங்க. அட்மிட் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு பேரும் இறந்துட்டதாக சொல்கிறாங்க. அந்த சோட்டா வினோதும் இவனும் இறந்துட்டான், ரமேஷும் இறந்துட்டாங்க. சோட்டா வினோத்துக்கு வந்து ஒரு 35 வயசு சொல்கிறாங்க. ஆமாம், ரமேஷுக்கு ஒரு 32 வயசு. ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனவங்க தான். இவங்க இதில் வந்து ரெண்டு பேர் மேலேயும் ஏ ப்ளஸ் கேட்டகரி ரவுடி லிஸ்ட் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஏ ப்ளஸ் கேட்டகரி, இப்போ நானே சொல்லியிருக்கேன் அதை பற்றி. இவங்க வந்து ரெண்டு கொலை வழக்குகளுக்கு மேலே இருந்ததுன்னா அவங்கள ஏ ப்ளஸ் கேட்டகரின்னு வைப்பாங்க. ஸோ இவங்க மேலே இந்த சோட்டா வினோத் மேலே கிட்டத்தட்ட ஒரு 10 கொலை வழக்குகளும் 15 அட்டம்ப்டு மர்டர் கேஸு, அதாவது 307 சொல்லக்கூடிய வழக்குகளும், அது இல்லாமல் இன்னொரு 16 டக்காயிட்டி ராபரி கேஸும் இன்வால்மெண்ட்டு, அடிதடி கேஸ் ஒரு 15 கேஸுன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 50 கேஸுக்கும் மேலே இருக்குது. இதே மாதிரி ரமேஷ் மேலேயும் 5 கொலை வழக்குகள், அது இல்லாமல் ஒரு 7 அட்டம்ப்டட் மர்டர் கேஸு, இது இல்லாமல் ராபரி கேஸ் உட்பட ஒரு 20 கேஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் நொட்டோரியஸ் அப்படின்றது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் சொல்கிற தகவல். இதில் கூட வந்தவங்க யாருன்றது தெரியல, இப்போதைக்கு அதை பார்த்துட்ருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காரு இந்த சிவகுருநாதன், கையில் அடிபட்டவர். ஸோ அவருக்கும் அந்த காயத்தை அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அப்புறம் டிஜிபி, தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் நேரில் போய் சந்தித்து அந்த அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களும் பேட்டி திரும்பி வெளியில் வந்து கொடுக்கும்போதும் இந்த மாதிரி மற்ற ரெண்டு பேரையும் தேடிக்கிட்டு இருக்கோம், மினிமம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக ஷூட் பண்ணோம் அப்படின்றதையும் அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த ரெண்டு பேரும் அவங்க மேலே வேற என்ன வழக்குகள், முக்கியமான வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜூலை 21ஆம் தேதி ஒரு அட்டாக், சக்கரபாணின்னு சொல்லி ஒரு திமுக பிரமுகர், அவர் திமுக அங்கே லோக்கல் அவைத்தலைவராக இருக்கிறார் அந்த ஏரியாவில். அவர்கிட்ட மாமூல் கேட்டு மிரட்டி அவரை அட்டாக் பண்ணி பணம் கொடுக்கலன்னு சொல்லி அவரையும் வெட்டியிருக்காங்க. வெட்டினதில் காயம்பட்டு அவர் அட்மிட் ஆகியிருக்கார். அந்த ட்ரீட்மெண்ட் தனியாக போயிட்டுருக்கு. அவர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி தெரியல. பட் அவர் புகாரில் இவங்க வேலை தேடிட்டு இருக்காங்க. இவங்களை தேடப்படும் குற்றவாளிகள் அனௌன்ஸ் பண்ணி தேடிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இவங்களை அக்யூஸ்டாக அரெஸ்ட் பண்ண முடியல. ஆனால் இதே நேரத்தில் அந்த சக்கரபாணியை வெட்டினதுக்கு தொடர்பாக ஒரு 7 பேர், இந்த வினோதோட அசோசியேட்ஸ் ஒரு 7 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வினோத்தை தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்து எங்கே போனான்றது தெரியல. ஸோ இவனை அவனும் அவன் கூட இருந்த அசோசியேட் இருந்த ரமேஷ் இவனெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. ஆள் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இந்த நிலையில் தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு. இதில் இன்னும் விசாரணையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்தராக வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு உடனேவே அப்போது தாம்பரம் கமிஷனர் திரு அமல்ராஜ் அவர்கள் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தாங்க. பார்த்து என்ன நடந்ததுன்றதை அந்த ஸ்பாட்டு விசிட்லாம் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப அது ஒரு மாதிரி காட்டுப்போய், நான் இருக்கேன்னு சொன்னேன், சோஷியல் ஃபாரஸ்ட் ஏரியா அது. ஸோ அதனால் வந்து அந்த பகுதியில் என்ன நடந்ததுன்றதையும் இந்த ஸ்டாக் ஆஃப் டீட்டெயில்ஸு, மற்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு போய் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சம்பவத்தில் வந்து இதே மாதிரி இந்த சோட்டா வினோத்ன்றதை வந்து ஏற்கனவே இன்னும் சில பெரிய புள்ளிகள்னு சொல்லக்கூடிய சில
முக்கியமான ஒரு பிஸ்னஸ்மேனெல்லாம் கூட மிரட்டி பணம் கேட்டிருக்கான் அப்படின்றதும் விசாரணையிலே தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த சக்கரபாணியை அட்டாக்காக மட்டுமே ஒருவேளை நடந்ததா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் ஒருத்தர் கிளப்பினார். அது மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை, இன்னும் சில முக்கியமான விஐபிஸு அதுவும் இல்லாமல் ஒரு சில பிஸ்னஸ்மேனெல்லாம் கூட மிரட்டி பணம் கேட்டதாகவும் அந்த பணம் கொடுக்கலன்னு சொல்லி அவங்கள நான் தூக்கிடுவேன் இல்லை மிரட்டி அப்படின்னு சொல்லி ஒரு உயிர் பயம் காட்டிட்டு போனதாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த நபர்கள் புகார் கொடுத்துருக்காங்களான்றது தெரியல. ஆனால் அந்த மாதிரி புகாரின் அடிப்படையில் கூட ஒருவேளை அந்த விக்டிம்ஸ் யாராவது ஒருத்தர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்து இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனாக இருந்து யாராவது ஒருத்தர் கூட சொல்லியிருக்கலாம், ஆஃப்டர் கார்டில் விசாரிக்கிறதுக்கு ஏதாவது பேசியிருக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் கூட இவனை தேட போயிருப்பாங்க. பட் இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் இவங்க ரெண்டு பேரும் வந்து நேரடியாக, அதாவது போலீஸ் ஒருவேளை இந்த சம்பவம் நடக்காமல் இருந்தா, இவங்க சுட்டாமல் இருந்திருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் போலீஸுக்கு மேலே வந்து பலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க மேலே அந்தளவு, ஏன்னா அவங்க என்னென்னா ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றது தான் போலீஸ் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து டிரைவர் சீட்லேயும் அதுக்கு பக்கத்தில் இருந்த சீட்லேயும் தான் இந்த ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. வினோத் ஓடனா ரமேஷ் ஓடனானான்னு தெரியல, பட் ரெண்டு பேரும் தான் ஃப்ரண்ட் சீட்டில் இருக்காங்க. பின்னாடி இருந்த சீட்டில் இருந்தவங்க தான் இறங்கி ஓடி போனது. ஸோ முன்னாடி இருந்தவங்க தான் இறங்கி வந்து அட்டாக் பண்ண வரான். இப்போது ஜென்ரலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் நிற்கிறாங்க பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்தோடனே அவங்கள வெட்ட வரமாட்டாங்க. ஆமாம். ஸோ அப்போது ஏதோ ஒரு மோட்டிவ் எதாக இருந்திருக்கணும், அப்படி இல்லைனா அங்கே என்ன நடந்ததுன்ற எக்ஸாக்ட் ஆர்குமெண்ட் எதுவும் போச்சா, இல்லை ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் அவன் வெட்ட வந்தானான்றது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் விசாரணையில் தெரிய வரும். இது சம்மந்தமாகவும் இந்த ஒரு கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் நேரில் விசாரணையில் இதெல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்றது பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து அந்த டபுள் டெத்துன்றது ஒரு பெரிய, ஏன்னா இதுவரைக்கும் அயனாவரத்துல திருச்சியில அதே மாதிரி அவங்க சத்யபிரியா அவங்க கமிஷனர் டீம் வந்து ஒரு ரெண்டு பேரும் அதே மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது. அது ரெண்டு பேருமே அவங்க முட்டி கீழே தான் சுட்டாங்க. சோ அது மாதிரி நடக்கும்போது திடீர்னு அவங்கள என்கவுண்டர் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்குது. அதுவும் உயிருக்கு பயம் வரும்போது அதுக்காக தற்காத்துக்குள்ள தான் ஷூட் அவுட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதே அந்த ஒரு ரீசன்னால் சொல்லியிருக்காங்க போலீஸ் தரப்பில். இருந்தாலும் வெளியில் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது ஒருவேளை இது எதுவும் அட்டென்ஷன் டைவெர்ட் பண்ணுறதுக்காக பண்ணாங்களோன்ற ஒரு மாதிரியான ஒரு சூழலையும் வெளியில் ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஓகே. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம தெரியாது, நம்ம விசாரணையில் தான் தெரிய வரும். ஏன்னா ஜென்ரலாகவே அவங்க சங்கர்ஜிவால் அவர்கள் வந்து கமிஷன் இப்போது கமிஷனராக இருந்தாங்க, இப்போ டிஜிபியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி என்கவுண்டர்லாம் அந்தளவுக்கு நம்பிக்கையோ ஒரு இதுவோ கிடையாது, பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது, இருக்கும்போதும் அதே தான் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஷூட் அவுட் பண்ணுறது, ஏன்னா உயிரை எடுக்கிறது நம்ம இது கிடையாது அப்படிங்கும்போது அவரே கூட வந்து பேட்டி கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி ஒரு மினிமம் செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் வந்து ஃபோர்ஸை பயன்படுத்தணுன்றதையும் கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஏதோ ஒரு 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 நிர்பந்தம்னால தான் அந்த டைமில் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க ஃபயர் ஓப்பன் பண்ணதுக்கான ஒரு சூழல் நிலவியிருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த டபுள் டெத், ஏற்கனவே அவங்க அரவிந்தன் சார் இருக்கும்போது ஒரு டபுள் டெத் ஆச்சு, ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க இதே மாதிரி. அப்புறம் நார்கட்டிக்ஸில் இருக்காங்களே, ஆமாம், அவங்க வந்து திருவள்ளூர் இருக்கும்போது பண்ணியிருந்தாங்க ஒரு வாட்டி அந்த டைமு. ஸோ இது மாதிரி ஏற்கனவே அந்த டபுள் என்கவுண்டரில் ரெண்டு பேர் இறந்தது வந்து நிறைய பேர் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பாண்டியும் அவங்க கூட இன்னொருத்தர் இறந்து போனாங்க, அது மூலம் டபுள் டெத் அது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் என்கவுண்டர் பண்ணுறதுங்கிறது எல்லா நேரமும் நடக்காது, ஏதாவது ஒரு டைம் நடக்கும். பட் இந்த டைமில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து அவங்க ஒருவேளை விட்டுருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நிலவிருக்கலாமோன்ற சந்தேகத்தின் அடிப்படையில். ஓகே சார், பண்ணியிருக்காங்க. இன்னொரு க்வெஸ்சன் இருக்குது சார், அதாவது இப்போ ரோட்டில் வந்து அவங்க பிளாக் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கன் எடுத்துகிட்டு போவாங்களா சார்? ஆமாம், அதாவது இப்போது ஆஃப்லைன் டைப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில நீங்களே பார்க்கலாம், ஐசோஸ் கிட்ட ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஒருத்தர் அது மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போயிட்டு அவர் வந்து கோட்டூர்புரம் ஹெட் கான்ஸ்டபிள்னு நினைக்கிறேன், அவர் போய் அங்கே ஒருத்தனை அக்யூஸ்டு சர்ச் பண்ணி அவனை விசாரிக்க போகும்போது அவன் திடீர்னு கத்தி எடுத்து குத்திட்டான். குத்துனதில் அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அந்த ஹெட் கான்ஸ்டபிள் இறந்து போகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. அதே மாதிரி ஒரு இதே ஐசோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமில் அவர் சுதர்சனம் ஏசி அவர் இருந்தார்னு நினைக்கிறேன், சுதர்சன் சார் இருந்தார் கோட்டூர்புரம் ஏசியா,
அந்த டைமில் இன்னொரு அக்யூஸ்டை பிடிக்க போகும்போது தலையில் வந்து வெட்டி பயங்கரமாக காயப்படுத்தி வச்சுருந்தான். போலீஸ் கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிளையும் வெட்டினதுக்கப்புறம் தான் அவனை என்கவுண்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் அவங்களோட இப்போ ரொம்ப ஓவராக அராஜகம் போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் மேலே அட்டாக் நடந்தது, இங்கே சிட்டிக்குள்ளே ஒன்று நடந்தது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து என்ன ஆகுனா நீங்கள் லாண்டாடுற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக்குற மாதிரி வந்துடும். என்ன ஆகுனா ஏதாவது போலீஸ்னால் பார்த்துக்கலாம், ஏதாவது அவங்கள மிரட்டலாம், ஒரு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்காக போலீஸ் வந்து ஒரு கண்டெயின் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போது அவங்க எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஏதாவது மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே அவங்களும் அதிகம் அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணால் தான் அவங்கள கண்டெயின் பண்ண முடியும்னா வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு வந்து ஏதாவது இந்த போலீஸுக்கான ஒரு காரணங்கள், இப்போ நீங்கள் அந்த மாதிரி வெளியில் போகும்போது நார்மலாக வந்து லத்தி தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இரவு நேரத்தில் இந்த மாதிரி வெளியில் அதுவும் குறிப்பாக அந்த வடமல்னி கிட்ட நினைக்கிறேன் ஒரு இன்சிடெண்ட்டில் கூட ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இதே மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது. அந்த ஹெட் கான்ஸ்டபிளும் ரொம்ப சீரியஸாக இன்ஜுரி ஆகி சப்சிக்வெண்ட்டாக அவர் அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் இறந்து போன ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமில் இருந்த டிஜிஸ் எல்லாமே வந்து உடனடியாக இது இம்மிடியட்டாக இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வெளியில் போகக்கூடிய அந்த எஸ்ஐ ரேங்க் ஆஃபீஸர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு கையில் பிஸ்டல் எடுத்துகிட்டு போகலாம், கவர்மெண்ட் அலாட்டட் பிஸ்டல் எடுத்துகிட்டு போகலான்ற இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துட்டாங்க. வெறுமனே வந்து ஒரு லத்தியும் ஒரு டார்ச் லைட்டும் ஒன்றும் பயன்படாது, அதனால் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அப்போ கீழே இருக்கக்கூடிய ரேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போது எஸ்ஐ ரேங்க்கு மேலே இருக்கவங்க தான் ஜென்ரலாக வந்து பிஸ்டல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெர்மிட்டட், அலோவ் பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறது பெர்மிஷன் அவங்களுக்கு தான் உண்டு. அதனால் அவங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டீம் போகிறாங்கன்னா நாலு பேர் போகிறாங்கன்னா நாலு பேரில் ஒரு எஸ்ஐ இருப்பாங்க, அவங்க கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அது தற்காப்புக்கு எப்பயும் லோடடாக என்ன அதை செக் பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் வந்து அந்த மேகசின் ஓப்பன் பண்ணி மற்ற இதெல்லாம் வந்து செக் பண்ணி இருக்குது, உள்ள புல்லட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றது அம்யூனிஷன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது இது எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க. எஸ்ஐ தான் பார்ப்பாங்க, அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும். அது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு குட்டி ஆர்மரி இருக்கும். அப்போ நீங்கள் இதுக்காக ஒரு ஆர்மரியில் போய் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, அங்கேயே இருக்கக்கூடியதில் அங்கே ரைட்டர்கிட்ட சொல்லிவிட்டு எழுதி வாங்கிட்டு திரும்பி அதை கொடுத்துட்டு போவாங்க. இது ஜென்ரலாக பண்ணுறது. அதனால் அந்த ரெண்டு மூணு இன்சிடெண்ட்டுக்கு பிறகு வந்து பிஸ்டல்ஸ் வந்து அதுவும் நைட் நேரத்தில் அதுவும் குறிப்பாக ஏதாவது அக்யூஸ்ட்டை பிடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, முக்கியமான சஸ்பெக்ட் அவங்க துப்பாக்கி வச்சுருப்பாங்கன்ற ஒரு சந்தேகம் இருந்தாலே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஈவன் அந்த நாதுராமை பிடிக்க போகும்போது பெரிய பாண்டியனும் அந்த முனிசேகர் அவங்க ரெண்டு இன்ஸ்பெக்டர்ஸும் போகும்போது ராஜஸ்தானுக்கு துப்பாக்கியோடு தான் போனாங்க, ஏன்னா அவங்க துப்பாக்கி வச்சுருக்காங்கன்றது தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு சில முக்கியமான அக்யூஸ்ட்டை பிடிக்க போகும்போது அவங்களுக்கு அவங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து கையில் ஆயுதமோ இல்லை வேறு ஏதாவது துப்பாக்கி வச்சுருக்காங்கன்ற சந்தேகம் இருந்தாலே இவங்க எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க கொண்டு போவாங்க. ஓகே சார், இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்டில் நடக்கலை, ஒரு ரூரல் ஏரியாவில் ரூரல் ரோட்டில் தான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஏன் வந்து அவங்க போலீஸ் நிற்கணும் அப்படிங்கிற சந்தேகமும் ஒன்று வருது. ப்ளஸ் வந்து நீங்கள் இது வந்து திட்டமிடப்பட்டதாங்கிற மாதிரியும் ஒரு திட்டமிடப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஒரு எப்போதுமே போலீஸ் வந்து இருக்காங்கன்னா ஒரு மெயின் ரோட்டில் தான் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி ரோட் பக்கத்துலேயே இருக்குது, அதை விட்டுட்டு வில்லேஜ் ரோட்ல ஏன் போலீஸ் நிக்கணும்ங்கிற ஒரு. சரி, நீ சொல்லுங்க, ஜிஎஸ்டி ரோட்ல பேரிகேடு போடுறாங்க, நீங்க ஜிஎஸ்டி ரோடு எவ்வளவு பிஸின்னு தெரியும். ஆமா, பேரிகேடு போட்டு நீங்க அதை பிளாக் பண்ணி விட்டீங்கனாலே அதுக்கே பைல அப் ஆயிடும். ஆமா, ஒரு பெரிய டிராபிக் ஆயிடும், டிராபிக் ஆயிடும். அப்படி இருக்கும்போது நீங்க அங்க எப்படி செக் பண்ண முடியும்? ஸோ இவங்க எதுக்கு, அதனாலதான் சொன்ன ஏற்கனவே ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ நீங்க சப்போஸ் குடுவாஞ்சேரியில இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எந்தெந்த பாசிபிள் ரூட்ஸ்ன்னு பார்ப்பாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து நீங்கள் கூகுள் மேப்லேயே பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த பாசிபிள் ரூட் வழியாக போனால். நீங்கள் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக போகிறதுக்கு அப்படி வெளியில் போகிறதுக்கு அதுவே காட்டிடுது. அது மாதிரி இங்கே வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் ரோட்டில் போடுறாங்க அப்படின்னா, இப்போ இதே மாதிரி இப்போ சென்னை சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை சிட்டியில் நீங்கள் டிடிகே ரோடு பக்கத்தில் நான் சொன்னேன், அங்கே செக் பண்ணுறாங்கன்னா ஏன் அங்கே செக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. அந்த இடத்துல அவங்க செக் பண்ணுறதுனால அடுத்து வரக்கூடிய, இப்போ நீங்கள் வந்து அந்த ரூட் வழியை நீங்கள் மீறி வேறு பக்கம் போக முடியாது, நடுவில் மீடியன் இருக்குது. ஆமாம், இப்போ இது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ரோடை வந்து பிளாக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு இன்டீரியர் ரோடை செலக்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த பர்டிகுலர் ரோடுனா இந்த இடமே டெய்லி போட மாட்டாங்க, ஒரு நாள் இந்த ரோடு, அடுத்தது ஆப்போசிட்லேயே படப்பை ரோடு போடுவாங்க, இல்லை வண்டலூர் ரோடு போடுவாங்க. ஸோ மாறி மாறி போடுவாங்க.
ஸோ இதில் சந்தேகம் கிளப்புறவங்க கிளப்பிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டவர் சொன்னார், ஏன் ஒருவேளை நீங்கள் வந்து அரசியல் சூழல்கள் நிறைய நடந்துட்டுருக்கு, என்எல்சி பிரச்சனை அதுதான் நடக்குது, இதை டைவெர்ட் பண்ண கூட இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னாங்க. ஏங்க அதுக்காக ஒரு ரெண்டு உயிரவாக எடுப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வந்து ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி காலு முட்டி கீழே சுட்டிருக்காங்கன்னா கூட சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு ரெண்டு பேர் உயிர் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் நீங்கள் நம்ம நினச்சிட்ருக்கோம் உயிரை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு ஒவ்வொரு நாளும் அந்த இது வந்து ரணமாக அறுத்துட்ருக்கோம். அந்த போலீஸோட மனசுக்குள்ளே அந்த சீக்வன்ஸ் வந்து 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 போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்குயரிக்கு யாரி கமிஷன் நிறைய விஷயங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணோம். நீங்கள் அதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம், அதனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இவன் அந்த நபர் கேட்ட நபர்கிட்ட சொன்னால், நீங்கள் அரசியலுக்காக பண்ணாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க நாலு பேர் பண்ணிருக்கலாம், இல்லை ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்படிங்கும்போது இவன் உண்மையாகவே வெட்டிட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருப்பான் அப்படின்றதும் ஒரு காரணம். இன்னொன்று இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் இப்போ வந்தது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோடா ரேபிட்ன்னு சொல்லக்கூடிய வண்டி தான். நிறைய பேர் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஹைஃபையாக, இப்போ நீங்கள் நார்மலாக இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு டாடா ஸ்மோவோ இல்லை ஒரு ஒரு ஸ்கார்பியோவோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கார் தான் வந்து போகிற மாதிரிலாம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப எஸ்யூவிக்கு மாறிட்டாங்க நிறைய பேர். இன்னும் ஒரு ஹைஃபையாக மாறி வேறு சில கார்கள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி நிறைய பேர் தப்பிச்சு போகிறாங்கங்கிறதுக்காக கூட இப்போல்லாம் ஹையண்டு காராக இருக்கட்டும் எஸ்யூவியாக இருக்கட்டும் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி தான் செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி 3:30 அந்த ரோட்டில் அவ்வளோ ஸ்பீடாக அந்த கார் வரணும்னு அவசியம் இல்லை. வந்ததும் நிறுத்திட்டு செக் பண்ணதும் பார்த்துட்டு என்னன்னு அவங்க கேட்குறாங்களோ சொல்லிட்டு போனால் வேலை முடிஞ்சுது. இப்போ நீங்கள் அது அவ்வளோ வேகமாக வந்து எதில் அவங்க நிறுத்த சொல்லி நிறுத்தாமல் வண்டி மேலே மோதி, ஸோ இவ்வளவும் பண்ணும்போது ஆப்வியஸாக அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறதுக்கு போக ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று மேபி அவன் கையில் உள்ளே வந்து ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுருக்கான், அதே காருக்குள்ளே இருக்குது, ட்ரங்கில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி இந்த ஏர்லி மார்னிங் இவன் வந்ததுக்கான காரணம் யாரையோ அட்டாக் பண்ண கூட அவன் ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். அந்த பிளானை இவங்க சொதப்பின மாதிரி பிளாக் பண்ணது அவன் எதிர்பாராத விஷயம், அதனால் கூட அவன் ஆவேசமாக வந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, இது வந்து தப்பான விஷயம், இது வந்து சரி அப்படின்றது. அதே நேரத்தில் நீங்கள் அந்த சிவகுருநாதனாகவும் நீங்கள் அந்த முருகேசன் இன்ஸ்பெக்டராகவும் இருந்து பார்த்தீங்கன்னா தான் இதோட ஃபீல் தெரியும். இல்லைனா நீங்கள் வந்து பேசுறதுக்கு பேசலாம், உடனே வந்து போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணி சொன்னார் பேசினாருன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. ரியல் ஃபேக்ட் என்னவோ அதை நம்ம சொல்கிறோம், இதுதான் நடந்திருக்கு அப்படின்றதையும் அங்கே ஏரியாவில் இருக்கவங்கள்டையும் விசாரிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்குன்னா, அந்த ஏரியாவை வந்து பகல் டைம்லேயே பயந்து தான் போவோம், ஏன்னா அந்தளவுக்கு யாராவது உள்ளே வந்து இருப்பாங்க, பிளாக் பண்ணுறாங்க, யாராவது திருடுறதுக்கு வெஹிக்கிளை பிளாக் பண்ணுறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் பப்ளிக் ஆக்சஸுக்கு என்ஷூர் பண்ணணும்னா, ஏன்னா இப்போது நீங்கள் சென்னை சிட்டிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் தாம்பரம் கமிஷனேட்டு வந்ததுனால தான் இவ்வளவு அது வந்து நிறைய நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. போலீஸ் எண்ணிக்கை கூடியிருக்கு, பேட்ரோலிங் கூடியிருக்கு, இத்தனை நிறையலாம் நிறைய பேர் அங்கே தாம்பரம் கமிஷனரேட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, சார் இப்போல்லாம் அந்த போலீஸ் ஜீப் அடிக்கடி எங்கள் ரூட்டில் வருதுன்றாங்க. ஏன்னா முன்னாடி அப்படி நீங்கள் கண்ணிலே பார்க்க முடியாது, அப்படி நீங்கள் பாதி பீதியில் தான் உட்காந்துருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது சிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சில விஷயங்களை கண்டெயின் பண்ணி தான் ஆகணும். முன்னாடி வேசர்பாடி அப்படின்னாலே வந்து ஒரு ரவுடி ஏரியா அப்படின்ற மாதிரி ஒரு நேம், அதனாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்லலாம் லோன் கொடுக்க மாட்டான், பேங்க்கில் நீங்கள் ஒரு போய் கிரெடிட் கார்டு வாங்க முடியாது, அங்கே ஒரு பெரிய ஒரு மால் இருக்காது, பெரிய வித்தியா எதுவுமே இருக்காது, ஒன்லி ஒரு இது தான் இருக்கும், இந்த சூப்பு கடை, ஃப்ரைட் ரைஸ் கடை, இந்த தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாக இருக்காது. ஆனால் இப்போ நிலவரம் மாறிடுச்சு. ஸோ எல்லாமே மாறி இருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் அங்கேருந்து வேலைக்கு வராங்க போகிறாங்க, எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்து சில இதெல்லாம் வருது, மால் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் வந்து மக்கள் தொகை அதிக அளவில் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி ஒரு சில ஏரியாஸ் வந்து இப்போ நீங்கள் கூடுவாஞ்சேரின்னு இப்போ நீங்கள் ஒன்று வேணாம், சிட்டிக்குள்ளே ஒரு வீடு வச்சுருக்காரு ஒருத்தர், ஒருத்தர் வந்து ராயப்பேட்டையில் வீடு வச்சுருக்காரு, ராயப்பேட்டை வீடை விற்றுட்டு பல கோடிக்கு விற்றுட்டு இந்த பணத்தை கொண்டு போய் கூடுவாஞ்சேரியில் இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு வீடை கட்டிட்டு மீதி இருக்க தொகையை பேங்க்கில் போட்டு உட்காந்து கடைசி காலத்தை ஓட்டணும்னு நினைப்பார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சேஃப்டி? ஸோ சிட்டி வளர வளர இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதான் வரும். ரவுடீஸ் இருப்பாங்க, ஈவன் இந்த வினோத்னு சொல்லக்கூடிய இந்த இறந்து போன சோட்டா வினோத்ன்றவன் அங்கே இருந்த நெடுகுன்றம் சூர்யான்னு ஒரு ரவுடியோட ஒரு அசோசியேட்டுன்னு சொல்கிறாங்க. சூர்யா இன்னைக்கு ஒரு கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு அவர் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. பட்
பெரிய ஆக்டிவாக இருந்ததும் ரவுடிசத்தில் இப்போ போகல. இருந்தாலும் ரவுடி ரவுடி தானே, நீங்கள் அதுபோல் பேர் மாறப்போகிறது. இப்போ நீங்கள் 10 கொலை பண்ணிட்டாரு, இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோட்டா வினோத்துன்ற இப்போ நீங்கள் 50 கேஸில் இன்வால்வ்டு, 10 கொலை பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அன்றைக்கி நான் வந்து நான் திருந்திட்டேன் நல்லவனாக மாறிட்டேன்னா அப்போ அந்த 10 கொலை என்ன ஆகும்? அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது மீதி இருக்கிற அடித்தடி கேஸை கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்போது தப்பு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நம்ம அதை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. ஈவன் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு, அவர் ஜவஹர் சார் இருக்கும்போது பாபா சுரேஷ்னு ஒருத்தனை கொலை பண்ணாங்க அந்த இதில். அப்போது என்கவுண்டர் பண்ணும்போது அவங்க என்ன ஒரு சாதாரண ஒரு ஆளை போய் கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி என்கவுண்டர் பண்ணிட்டாங்கலாம் பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் பார்த்திங்கன்னா அந்த இதில் மில்லர் பண்ணார், அவர் இன்ஸ்பெக்டர் மில்லரும் அதே மாதிரி ஜவஹர் இன்ஸ்பெக்டர் டீம் தான் பண்ணாங்க. ஒரு அக்யூஸ்டை பிடிக்க போகும்போது வியாசப்பாடி பிரிட்ஜுக்கு கீழே படுத்து கிடந்தவன் போலீஸை வெட்டிட்டு ஓடிட்டான். ஓடி போனவனே அங்கே இதில் வச்சு அந்த மாதவரம் ரவுண்டானா பக்கத்தில் பின்னாடி ஒரு குட் ஷெட் அந்த ஒரு லாரி ஷெட்டு பக்கத்தில் வச்சு என்கவுண்டர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்து ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் எக்ஸசிவ் ஃபோர்ஸை பயன்படுத்தினாதான் சில விஷயங்களை கண்டெயின் பண்ண முடியும்னா பண்ணி தான் ஆகணும். ஓகே, ரொம்ப நன்றி சார். அதாவது இன்று நடந்த அந்த குருவாந்திரி பக்கத்தில் அந்த என்கவுண்டரை பற்றியும் அந்த பின்னையை பற்றியும் ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசினதுக்கு நான் நன்றி சார்.